மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்வங்களா, சென்ற வகுப்புல கடல் பாடல முதல் இரண்டு பத்திகள் பார்த்தோம் அல்லவா, அதன் தொடர்ச்சி இரண்டு பத்திகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பாடலை வாசிப்போமா? மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே, விலைகள் முஸ்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாட புதவும் கடலே, மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளார் கடலே. மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே, விலைகள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாட புதவும் கடலே, மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளார் கடலே. கவிமணி தேசிக விநாயகனார். பாடலின் பொருளை பார்ப்போம். மலையை வயிற்றடக்கம் கடலே, அதாவது மலையை வயிற்றடக்கம் கடலே என்றால் கடலுக்குள் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்கும், குன்றுகள் எல்லாம் இருக்கும். அதாவது உலகிலேயே மிக பெரிய கடல் பசிபிக் கடல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல மரியானா ஆடின்னு ஒரு இடம் இருக்கு, மிகவும் ஆழமான பகுதி. அதுல நம்ம எவரெஸ்ட் சிகரத்தையே மூழ்கடிக்கக்கூடிய அளவு ஆழமானதான். பல மலைகளை அடுக்கி அடுக்கி வைத்தாலும் மூழ்கக்கூடிய அவ்வளவு ஆழமான ஆழின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்ல ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது, இன்னமும் ஆராய்ச்சி செய்துகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பொக்கிஷங்களும் பொதிந்து கிடக்குது கடல்ல, அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த கடல். அதனாலதான் கவிஞர் இந்த கடல் பாடலை எடுத்து அருமையாக நம்மளுக்கு கவிதை புனைந்து கொடுத்துள்ளார். சரியா சொல்லுங்களா, அடுத்ததையும் பார்ப்போம். எண்ணில் மகர மீனுளவும் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே. மகரம் என்றால் மீன் என்று பொருள், மகரம் என்றால் மீன் என்று பொருள். அதாவது எண்ணில் அடங்காத பல வகையான மீன் வளங்களை பெற்றுள்ளது கடலுக்கடியில. ஒரு வகையான மீன் சொல்ல முடியாது, பல வகையான மீன்களை மீன் வளங்களை கடல் அடக்கி வைத்துள்ளது. சரிங்களா, விலைகள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாட உதவும் கடலே. விலைகள் விலை மதிப்புடைய முத்துக்களை கடல் தான் கொடுக்கிறது. முத்து எதிலிருந்து கிடைக்கிறது? சிப்பியிலிருந்து கிடைக்கிறது. குழந்தைகள் விளையாடுவதற்கான சிப்பிகளையும் கொடுக்கிறது. அவ்வளோ எவ்வளோ அற்புதமான பொக்கிஷங்கள் நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. மழைக்கு மூலமும், மழைக்கு இந்த பூமியில மழைக்கு ஆதாரம் கடல் தான் இல்லைங்களா. நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம், வாட்டர் சைக்கிள் படிச்சிருப்போம் இல்லைங்களா. என்ன ஆகுது, கடல் நீர் சூரிய ஒளியால வெப்பமடைந்து நீராவியாக மாறி மேகமாக படிந்து குளிர்ந்த காற்று அடித்த பின் மீண்டும் மழையாக நம்மளுக்கு நிலத்துக்கு வருது இல்லைங்களா. இதை தான் நம்ம வாட்டர் சைக்கிள்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது இந்த கடல் என்னன்னா, மழைக்கு ஆதாரமும் கடல் தான். அதை வாங்கி வைத்துக்கொள்ள, அதாவது அதை சேமித்து வைத்துக்கூடிய, சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய கடனாகவும் பாத்திரமாகவும் இந்த கடல் விளங்குகிறது அப்படின்னு கவிஞர் கூறுகிறார். அடுத்தது பாருங்க, வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளார் கடலே. வழுத்து, வழுத்து என்றால் வாழ்த்து என்று பொருள். மகிமை என்றால் பெருமை. அதாவது கடலே, உங்களுடைய பெருமைகளை வாழ்த்தி பாட, உங்களுடைய பெருமைகளை வாழ்த்தி பாட இந்த உலகில் யாரும் இல்லை, எந்த திறமையானவர்களும் இல்லை, வல்லவர்களும் இல்லை, யாரும் இல்லை என்று கடலை அவ்வளவு அழகாக வர்ணித்து கூறியுள்ளார். சரிங்களா, எவ்வளவு அழகா கூறியிருக்கார் பாருங்க. இப்ப பாடலை ஒரு தடவை பாடி பார்க்கிறோம் சரிங்களா. மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீன் உலவும் கடலே,
விலைகள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாட குதவும் கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீன் உலவும் கடலே விலைகள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாட குதவும் கடலே மழைக்கு மூலம் நீ கடலே அதை வாங்கி வைப்பது நீ கடலே வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவலா கடலே மழைக்கு மூலம் நீ கடலே அதை வாங்கி வைப்பது நீ கடலே வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவலா கடலே. பாடல் பிடித்துதா? இப்போ நம்ம ஒரு முறை பாடலுக்கான பொருளை மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம் சரிங்களா? அதாவது எல்லைகள் இதுதான் என்று அறிய முடியாத வண்ணம் மிகவும் பரந்த பெருங்கடலே, உனக்கு உறக்கம் என்பதே இல்லையா? இரவும் பகலும் உன் ஒளிய வீசிக்கிட்டே இருக்கையே, உன் அலை வீசிக்கொண்டே இருக்கிறாயே, உனக்கு அழுப்பு என்பது இல்லையா? களைப்பு என்பது இல்லையா? உன்னுடைய பொங்கி வருகின்ற அலைகள் பார்ப்பதற்கு, ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற அலைகளை பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் உள்ளது. நீ எழுப்பக்கூடிய ஒளியானது அலைகளின் ஓசைதானா அல்லது இடியின் ஓசையா என்ற ஐயம் எங்களுக்கு எழுகிறது. அதேபோல் மலைகளை எல்லாம் நீ உனக்குள் வைத்திருக்கிறாய், பல வகையான மீன்வளங்களையும் பெற்றிருக்கிறாய், விலைமதிப்புடைய முத்துக்களையும் கொடுத்திருக்கிறாய், அந்த சிப்பிகள் குழந்தைகள் விளையாடுவதற்கான சிப்பிகளையும் அளித்துள்ளாய், மழைக்கு ஆதாரமும் நீயா இருக்கிறாய், அதை சேமித்து வைக்கக்கூடிய பாத்திரமாகவும் நீயே திகழ்கிறாய். இவ்வளவு பெருமை வாய்ந்த உன்னை வாழ்த்தி பாட இந்த உலகில் எவரும் இல்லை என்று கவிமணி அழகாக இப்பாடலின் மூலமாக கூறுகிறார். சரியா சொல்லுங்களா? பாடல் பிடித்ததா? நல்லா இரண்டு மூன்று முறை ஹெட்போன் வச்சு போட்டு கேட்டு பாருங்க, நினைவுல பதிய வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்புல பார்ப்போமா? நன்றி.